இப்போ நம்ம நண்டு கிரேவி பண்ண போறோம். அதுக்கு நம்ம இப்போ நண்டை வாஷ் பண்ண போறோம். நம்ம நண்டு வாங்கினாலே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நண்டோட காலு அதெல்லாம் நல்லா இடிச்சுக்கணும். நண்டோட வாய நல்லா இடிச்சுட்டு தூர போட்டுடணும். இதே மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம நண்டோட வாயை உடைச்சிட்டு அது தூர போட்டுட்டு நண்டோட கை அதெல்லாம் நல்லா வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அம்மாவுக்கு கால் வச்சு நண்டு ரசம் பண்ணலாம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நண்டு ரசம் பண்ண தெரியாது. ஸோ நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் வச்சு நண்டு கிரேவியே பண்ணுறோம். பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கிட்டோம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சோளு கடுகு போட்டாச்சு. இப்போ எண்ணெய் சூடானனால நம்ம எடுத்து வச்ச பிரிஞ்சு எல்லாம் அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை நம்ம போடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போடணும், அதிகமாக போட்டிங்கன்னா நம்ம வந்து நான் கடைசியாக நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம கடைசியில் பெப்பர் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நண்டு போட்டுட்டோம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு மூடி வைக்கணும். தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு அதை மூடி வச்சு அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம குழம்பு செஞ்சுருந்தா இந்த தண்ணியோட நம்ம செஞ்சுக்கலாம், ஆனால் நம்ம நண்டு கிரேவி செய்கிறோம். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகணும், அந்த தண்ணியெல்லாம் ஒரு ட்ரை ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். நண்டு செம்மையாக வாசனை வருது, ஆனால் நம்ம நண்டு கிரேவி பண்ணுறனால அந்த நண்டு அந்த நண்டு ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி ட்ரை ஆக நம்ம கிண்டி விடணும், இல்லைனா அது வந்து அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விடணும், நண்டு வந்து உடையாத மாதிரி நம்ம கிண்டி விடணும். நண்டு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நண்டு கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்லியை ஆட் பண்ணலாம். மல்லியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருக்கணும். மிக்ஸிங் பண்ணிக்கலாம். மிக்ஸிங் பண்ணிவிட்டு
மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நண்டு கிரேவி ரெடி. சுவையான எங்க அம்மா செஞ்ச நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க.